வெல்கம் டு தி ஃபக்கினகிராமா ஸ்பைடர்மேன் அக்ராஸ் ஸ்பைடர்வர்ஸ் மூவியோட ஃபர்ஸ்ட் லுக் டீசர் ரிலீஸ் இருக்கு. அதோட பிரேக் டவுன் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். டீசர்ல தமிழ் சைடு அண்ட் ஹிந்தி சைடு காமிச்சிருக்காங்க. நிறைய தமிழ் வேர்ட்ஸ் ஹிந்தி வேர்ட்ஸ் ரெஃபரன்ஸாக வச்சிருக்காங்க. அதெல்லாம் என்னென்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த ஸ்கிரிப்ட் நம்ம கடைசியும் பாருங்க. சிறுமா அங்க உடைய குள்ள போலாம். ஃப்ரைடோ ஸ்டார்டிங்ல இது கிடையில அனதருக்கும் அனதர் யூனிவர்ஸ் நடக்க போற ஏதோ ஒரு விஷயத்தை காமிக்க போறாங்க. ஆனா ஃப்ரைடோல இதோட இந்த சீனை கட் பண்றாங்க. இந்த ஃபுல் கேப்ஷனே ஒரு சீன்ல ஒரு கிளிச்ல ஹிந்தியில காமிச்சிருப்பாங்க. அதுவே தமிழ்ல காமிச்சதா நல்லா இருந்திருக்கும். அடுத்து நம்ம மைல்ஸ் மாரலஸ் காமிக்கிறாங்க. அவரு அவரோட ரூம்ல அவரோட பெட்ல படுத்து பாடிக்கிட்டு இருக்காரு. அப்ப திடீர்னு பார்த்தா அவர் சுத்தி இருக்கிற அவரோட பொருட்கள் எல்லாமே அப்படியே காத்துல மிதக்குது. அப்ப ஒரு புக் ஒன்று பறக்கும். அது நம்ம ஸ்பைடர்மேனோட ஒரு காமிக் தான், ட்ரூ லைஃப் டெல்ஸ் ஆஃப் ஸ்பைடர்மேன் சொல்லிட்டு நம்ம மைல்ஸ் மாரலஸோட ஒரு காமிக் புக் தான் அங்க பறக்குது. அதை ஓன் பண்ணிருக்கிறது அங்க மார்வல். அது இல்லாம கீழே மைல்ஸ் மாரலஸ் மார்வல் வேற போட்டிருக்கு. அதே மாதிரி இன்னொரு அதை நோட் பண்ணுங்க, சேவ்டு த மல்டிவர்ஸ் போட்டிருக்கு. இந்த காமிக் புக் மைல்ஸ் மாரலஸ் ரெடி பண்றாரா இல்லனா இந்த வருல மைல்ஸ் மாரலஸ்க்கு காமிக் வந்திருக்கு, அதை ஒரு வாங்கி படிக்கிறாரான்றது நமக்கு சரியா தெரியல. மைல்ஸ் மாரலஸ்க்கு ஆப்போசிட்ல பார்த்தா ஒரு எக்ஸகான் ஷேப் போர்ட்டல்ல நம்ம குவேன் வந்திருக்காங்க. நேரா மைல்ஸ் ரூமுக்குள்ளேயும் வந்துடுறாங்க. மைல்ஸ் உடனே சுதர்க்கு எல்லா பொருட்களும் எடுத்து ஒழிச்சு வைக்க ஆரம்பிக்கிறான். அப்ப நீங்க குவென் கை நோட் பண்ணீங்கன்னா ஒரு வாட்ச் இருக்கு. அந்த வாட்ச் மூலமா அவங்க மல்டிவர்ஸ் டிராவல் பண்றாங்க தான் நான் நினைக்கிறேன். போன படத்துல குவென்ல இருந்து மத்த ஸ்பைடர்மேன் எல்லாருமே இந்த யூனிவர்ஸ்க்கு வரும்போது எங்க போறதே திரும்ப தான் வந்திருப்பாங்க. ஆனா இந்த வாட்டி குவென் வந்து கரெக்டா மல்டிஸ்டால் பண்ணி கரெக்டா இப்ப மைல்ஸ் மாரலஸ் பார்க்க வந்திருக்காங்க. ஏதோ மல்டிஸ் லெவல் ஆச்சு பெரிய பிரச்சனை வரலாம். அது சரி பண்ண குவென் ஸ்டேசி வந்து நம்ம மைல்ஸ் மாரலஸ் ஹெல்ப் கேட்க வந்திருக்கலாம் அந்த இடத்துல. அடுத்து நம்ம குவென் வந்து மைல்ஸ் மாரலஸோட ஒரு நோட்டை வெப் ஓட்டி எடுக்கிறாங்க. அந்த நோட்டோட சென்டர்ல நம்ம குவென் நம்ம மைல்ஸ் வரைஞ்சிருக்கான். மைல்ஸ் ரொம்பவே அழகா தான் குவென் வரைஞ்சிருக்கான். மைல்ஸ் வந்து குவென் மிஸ் பண்றான்னு தெரியுது. அவங்களும் சொல்றாங்க நானும் மிஸ் பண்ண சொல்றாங்க. அப்படியே போய் அங்க அடிக்கிற டாய்ஸ் எல்லாம் பாக்குறாங்க. அதெல்லாம் கிட்டத்தட்ட பவர் ரேஞ்சர்ஸ் டாய்ஸ் மாதிரி தான் இருக்கு. இதை பத்தி நான் சர்ச் பண்ணி பார்த்தேன். ஆனா இது என்ன பவர் ரேஞ்சர் சொல்லிட்டு சரியா கிளியர் கிட்ட கிடைக்கல. ஆனா இது டிஃப்ரெண்டான ஒரு பவர் ரேஞ்சர்ஸ் தான். இவங்கெல்லாம் பவர் ரேஞ்சர்ஸ் தான் இருக்கணும், அப்படி இல்லைனா வேற ஏதாச்சும் வித்தியாசமா கூட இருக்கலாம். அடுத்து நம்ம கன் வந்து வா வெளியில் போகணும் சொல்லிட்டு மைல்ஸை கூப்பிடுறாங்க. மைல்ஸ் வந்து ஐ எம் கிரவுண்டட்னு சொல்றாரு. சரி நீ தானே வெளியில் போக முடியாது, ஸ்பைடர்மேன் வெளில போலாமா சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அது கடைசியில் நம்ம மைல்ஸ் மாரலஸ் வந்து வித்தியாசமான ஒரு எக்ஸ்கான் டியூப்ல இங்கிருந்து மல்டிவர்ஸ் ட்ராவல் பண்றாரு. அவருக்கு பேரிட்டி சுத்தி பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் வெப்ஸ் இருக்கும், அதெல்லாம் ஸ்பைடர் வெப்ஸாக இருக்கலாம். அவ்வளோ சரியா மல்டிவர்ஸ் ட்ராவல் பண்ண முடியல. அவர் தனது ரொம்பவே அப்படி ஒரு மல்டிவர்ஸ் ட்ராவல் பண்ணி போற இடம் நம்ம இந்தியா. இது ஃபியூச்சர் இந்தியா மாதிரி தான் தெரியுது பார்க்க. அவர் உள்ள என்ட்ரான வேகத்துக்கு மும்பை டான் சொல்லிட்டு இங்கிலீஷ் எழுதியிருக்கு, அதுக்கு கீழே தமிழ்லையும் எழுதியிருக்கு, அதுக்கடுத்து ஹிந்தியில் எழுதியிருக்கு, தமிழ்ல எழுதியிருக்கு. இப்ப சோனி அதிகமா தமிழ் ரெஃபரன்ஸ் வைக்கிறாங்க. இப்போ இடையில சேனல் ஒரு உள்ளன் கேமோட ட்ரைலர்ல கூட தமிழ் வேர்டு இருந்துச்சு. அடுத்து நம்ம ஸ்பைடர்மேன் பேசுற ஒரு சில வார்த்தைகள் சில இடத்த ஹிந்தி ஃபான்ல காமிக்கிறாங்க. நம்மளுக்கு ஹிந்தி எனக்கு தெரியாது. அடுத்து நம்ம ஸ்பைடர்மேன் கரண்ட் கம்பளி மாற்றுறாரு. கரெக்டாக நார்த் இந்தியாவில் இந்த மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு நோட் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம சவுத்தில் பெருசாக இந்த மாதிரிலாம் இப்போ எங்கேயும் கிடையாது, அந்த அளவுக்கு எதுவும் இல்லை. அடுத்து அப்போ தான் நம்ம ஸ்பைடர்மேன் வெப் ஓட்டு பார்க்க ஆரம்பிக்கிறார். அப்போ அவருக்கு பேண்டு நோட் பண்ணிங்கன்னா ஸ்ப்ரைட்டு தமிழ் ஓட்டு இருக்கும், அதுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்கூட்டி இருக்கும், இது பஜாஜ் ஸ்ப்ரைட்டு தான். இந்த பஜாஜ் ஸ்ப்ரைட் ஸ்கூட்டியெல்லாம் இப்போ பார்க்கவே ரொம்ப ரேராக இருக்குது. இதெல்லாம் கூட நாங்கள் இன்னும் ஃபியூச்சர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம ஸ்பைடர்மேன் பறந்து போயிருக்கும்போது தின் ஒரு எக்ஸிஸன் ஷேப் போர்ட்டல் ஓப்பன் ஆகுது. அதுலேருந்து ஃபியூச்சர் இந்த ஸ்பைடர்மேனான மிகுல் ஓஆரா அந்த ஸ்பைடர்மேன் வரான். அப்போ மிகுல் நம்ம மைல்ஸ் மாரலஸ் ஸ்பைடர்மேன் அடிக்க அப்போ அந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தமிழ் வடி ஃபாண்டாக காமிச்சிருப்பாங்க. முடியுது. இந்த படம் அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆக போது, அதுவும் இல்லாம இந்த படம் வந்து ரெண்டு பார்ட்டா கொடுக்க போறாங்க. இந்த ஸ்பைடர்மேன் அக்ராஸ் த ஸ்பைடர்வர்ஸ் இந்த படம் வந்து பார்ட் ஒன் ஆகும். இதோட இன்னொரு பாதியா பார்ட் ஒன் கொடுக்க போறாங்க. அதையும் இந்த ஃபர்ஸ்ட் லுக் டீசரோட எண்டிங்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த படத்துக்கான ஃபுல் ஃபிச்சரான டைலர் வந்து அதோட பிரேக் டவுன் நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ முடியுது. இந்த செலக்ஷன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம். டட்டா பை பை.